வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜில்லு டிங்கு. இனி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஹோட்டல்லலாம் செய்கிற மாதிரி வீட்லேயே வந்து ஜூஸியான சிக்கன் 65 செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். 1/2 kg பார்த்தீங்கன்னா சிக்கன் எடுத்துக்கோங்க, உப்பு தேவையான அளவு, ஒரு முட்டை, அதுக்கப்புறம் 2 tbsp வந்து இஞ்சி பூண்டு விழுது, 2 tbsp தயிர், அதுக்கப்புறம் வந்து 1 tbsp வந்து மைதா மாவு எடுத்துக்கோங்க, 3 tbsp கார்ன்ஃப்ளவர் மாவு, 3 tbsp வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க, 2 tbsp தனியாத்தூள், அதுக்கப்புறம் 1 tsp அளவு கரம் மசாலா எடுத்துக்கோங்க, 1/2 tsp வந்து வெறும் மிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க, 1/4 tsp மஞ்சத்தூள், அப்புறம் 1/2 tsp வந்து பெப்பர் எடுத்துக்கோங்க, 1/2 tsp வந்து சீரகத்தூள் எடுத்துக்கோங்க, 1 tsp வந்து லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க, 1 tsp ஆயில். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு தயிர் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, கூடவே எண்ணெய், இது கூடவே எலுமிச்சை சாறு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது கூடவே நம்ம வச்சிருக்கிற மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பாதி அளவு சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம வச்சிருக்கிற சோள மாவும் மைதா மாவும் சேர்த்துக்கலாம். நம்ம வச்சிருக்க சிக்கனை சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு 1-2 மணி நேரம் போல் ஊற வைங்க. மேக்ஸிமம் வந்து நான் 2 hours சொல்கிறேன். மினிமம் உங்களுக்கு 1/2 hour ஊற வச்சுக்கோங்க. பட் ஆனால் 2 hours ஊற வச்சிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இது அப்படியே 2 hours வந்து நம்ம அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 hours ஆயிடுச்சு, சிக்கன் வந்து ரெடியாக இருக்குது பொரிக்கிறதுக்கு. ஆயிலும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாங்கள் ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை பொரிச்சு எடுங்க, அப்போ தான் வந்து உள்ளெல்லாம் வெந்து வரும். ஆனால் நீங்கள் நல்லா ஊற வச்சிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சிக்கனை பர்ஃபெக்டாக குக் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த மாதிரி ஜூஸியாகவும் வரும். நம்ம ஓவர் குக் பண்ணிட்டோம்னா சிக்கன் ரொம்ப ஹார்டாகிடும் சாப்பிட்றதுக்கு. சிக்கனை எப்பவுமே வந்து நீங்கள் போட்ட உடனே வந்து கலந்துடாதீங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. சிக்கன் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சு. சிக்கன் குக் ஆகிறதுக்கு வந்து 7 minutes போதும். நல்லா நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுறீங்கன்னா 7 minutes கரெக்டாக போதும், உங்களுக்கு ஜூஸியாக சிக்கன் குக் ஆகிடும். நம்ம சிக்கன் 65 பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, செம்ம ஜூஸியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஜில்லு டிங்கு. தேங்க்யூ.